உப்பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துலக்க நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணையே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகி ஆதி வேலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசையினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான நம்முடைய ஆன்மீகம் ஆனந்தத்தினுடைய தமிழிசை விழாவிலே இரண்டாவது தினமாக இன்றைய தினம் மன்னிவாசகரும் திருவாசகமும் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய இந்த வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே யார் ஒருவர் சைவராக வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அறிந்து வைத்துள்ள ஒரே பெயர், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே பெயர், என்றைக்கும் மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரே பெயர் மணிவாசகரினுடைய திருப்பெயர். மணிவாசகர் அவரையும் சிவத்தையும் இரண்டு என்று பார்ப்பது நமது சைவத்திலேயே இல்லாத வழக்கம். இருவரும் ஒன்று என்பதை நிரூபித்து காட்டியதுதான் திருவாசகம். இந்த அழகான அற்புதமான மார்கழி மாதத்தில் தினந்தோறும் காலையில் பாடப்படுகின்ற திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியினுடைய அற்புதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் மணிவாசக பெருமான். நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த உலகமே உய்யும் பொருட்டு திருவாசகம் என்கின்ற ஒரு தேன் அமுதை நமக்கு தந்தார். என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்ற போது ரொம்ப அழகா சொல்வார், ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் ஒரு மகான்கள் இந்த உலகத்துக்கு வருவது இயற்கை. ஏன்னா நமக்கு ரொம்ப ஞாபகம் வருது ஜாஸ்தி. நீங்க மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரோ அதை தான் வள்ளலார் சொன்னார். மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்திற்கு விளக்க உரை எதுன்னு கேட்டா திருவருட்பா. 6000 சொச்சம் பாட்டிலையும் அவர் என்ன சொன்னார், இந்த 600ல் என்ன இருக்கோ அது 6000மா சொன்னார். ஆக மாணிக்கவாசகரே நமக்கு சொல்லி அதை கேட்டு நம்மெல்லாம் திருந்தி இருந்தோமே ஆனால் பின்னாலே இவ்வளோ பேர் சொல்லி இருப்பாங்களான்னா கிடையாது. ஆனால் ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் ஒரு மகான்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எது அறம் எது மரம் என தெரியாத காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ஞான வானத்திலே ஒரு அருள்மேகமாக தோன்றி 1330 பொடி தூரலாக தூரியது. அந்த மேகம்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர், அவர் பொழிந்த மழைதான் திருக்குறள். 3ஆம் நூற்றாண்டிலே திருவாத ஊரிலே நம்முடைய மணிவாசகர் அவதரிக்கின்றார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற திருவாசகமாகிய தேன்மழை பொழிந்தருளினர். 7ஆம் நூற்றாண்டிலே ஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் மங்கையர்க்கரசியார் எல்லாரும் தோன்றி சைவத்தை வளர்த்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் ஒவ்வொரு மகான்கள் நமக்கு அவதரித்தார்கள். 10ஆம் நூற்றாண்டிலே பட்டினத்த சுவாமிகள், 11ஆம் நூற்றாண்டிலே தெய்வ சேக்கழார், 12ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே கம்பநாட்டாழ்வார், 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்ட தேவர், 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாத சுவாமிகள், 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி வள்ளல் பெருமானார், 2வது அருணகிரிநாதர் என போற்றப்பட்ட ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி, அதே பிற்பகுதியிலே என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள், இத்தனை பேரும் வர்றாங்க. இவ்வளோ பேரும் என்ன சொல்றாங்க, மணிவாசகர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதே தான் எல்லாரும் சொல்றாங்க. திருவாசகத்தை போல ஒரு உயர்ந்த நூல் இல்லை என்பதனால் தான் திருவாசகத்திற்கு உருகார், வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார். நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானவங்க படத்தை நம்ம பர்ஸில் வச்சுக்குவோம். நம்மளுக்கு யாரை பிடிக்கும்னு பர்ஸை தொடர்ந்து பார்த்தா தெரியும். இப்போல்லாம் பர்ஸில் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ இந்த மொபைலில் வந்து என்ன ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இல்லையா, ஸ்க்ரீன் சேவரில் மாதிரி சின்ன பசங்கள்லாம்
இந்த ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும் இவங்க யார் மேலே பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு. வள்ளலாருக்கு திருவாசகத்துக்கு மேலே ரொம்ப காதல். படித்து படித்து பார்த்தாரு, படித்து படித்து உருகி உருகி அவர் எப்படி படிக்கணும்னு நமக்கு பாடமே எடுத்தார். இப்போ திருவாசகத்தை எடுத்து ஏதோ இப்படி படித்தேன்னு படிக்காத, ஊன் படிக்க, உள்ளம் படிக்க, உயிர் படிக்க, நாடி நரம்பு படிக்க படி, அப்போ தான் திருவாசகம் உனக்கு பலன் தரும் சொல்லி சொல்லி பார்த்தாரா. அவருக்கு ஆறவே இல்லை, அவ்வளோ காதல் அவருக்கு திருவாசகத்துக்கு மேலே. என்ன பண்ணார், சின்ன பண ஓலையில் திருவாசகத்தை எல்லாத்தையும் எழுதி குடுமையில் கட்டி வச்சுக்கிட்டார். ஒரு குடுமி வச்சுருந்தார், அதில் கட்டி வச்சுக்கிட்டார். எப்பெல்லாம் அவருக்கு திருவாசகம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் தொட்டு பார்த்துக்குவாரா அம்மா, எவ்வளோ ஒரு ஆசை பாருங்க. அவ்வளவு காதல் திருவாசகத்துக்கு மேலே. நம்முடைய பன்னிரு திருமுறை வரிசையிலே எட்டாம் திருமுறையாக வகுக்கப்பட்டது திருவாசகம். இந்த எட்டாம் திருமுறையாக வகுக்கப்பட்டதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, அதை அமைந்தது பாருங்க, அதை நம்முடைய பெரியோர்கள் அப்படி அமைத்திருக்கிறார்கள். மந்திரங்களிலே எட்டாவது மந்திரத்திற்கு சிகா மந்திரம்னு பேர். ஓம் சிகாயை நமக, எட்டாவது மந்திரம் அது. சிகை அப்படின்னா தலை. இந்த தலைக்கு மேலே வேறு உறுப்பு எப்படி கிடையாதோ அது போல திருவாசகத்துக்கு மேலே வேறொரு நூலே கிடையாது என்பதனால்தான் எட்டாவது திருமுறையாக அமைக்கப்பட்டது திருவாசகம். இந்த திருவாசகம் என்பது அவ்வளவு ஒரு உயர்ந்த நூல். அதை தேன் என குறிப்பிடுகின்றார் மணிவாசகரே. சொல்றார் திருவாசகம் என்பது தேன் அப்படிங்கிறார். ஏன், தேன் தானும் கெடாது, தண்ணில் விழுந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும். அதுதான் தேனுக்குண்டான சிறப்பு. நீங்கள் சுத்தமான தேன் வாங்கி வைங்க, 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் தேன். தேன் சுத்தமான தேன் அப்படியே இருக்கும். அந்த தேனில் கொண்டு ஒரு நெல்லிக்காயை போட்டு வைங்க, 50 வருஷம் நெல்லிக்காயும் அப்படியே இருக்கும். தேன் தானும் கெடாது, தண்ணில் விழுந்த பொருளையும் கெடுக்காது பாதுகாப்பது போல திருவாசகம் மட்டும்தான் எழுதிய முதல் கொண்டு இன்று வரை ஓர் எழுத்து கூட அழியாது, தன்னை படித்தவர் வாழ்க்கையையும் அழிக்காமல் பாதுகாக்கின்ற நூல். அதனால் திருவாசகத்திற்கு அவ்வளவு உயர்வு. திருவாசகம் என்பது வாழ்க்கையில் நம்மெல்லாம் மனுஷ பிறவியாக பிறந்ததன் பலனை தருகின்ற நூல். நம்மெல்லாம் ஏன் மனுஷனாக பிறந்தோன்னா ஒன்றே ஒன்று, திருவாசகம் படிக்கிறதுக்காக பிறந்தோன்னு நினச்சிக்கலாம், வேறு ஒன்றும் வேண்டாம். அவ்வளோ உயர்ந்த நூலுங்களாமா இந்த திருவாசகம் அப்படின்னு அஞ்ஞானியர்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். இந்த திருவாசகத்தை நான் தொட்டாவது பார்க்கணுமே, அதை எடுத்தாவது பார்க்கணுமே. ஏன், மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை, கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம், மனிதன் கேட்க மனிதன் சொன்னது திருக்குறள். மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை உயர்வையும் நமக்கு தந்த ஒரு அருமையான வாசகம் இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்திற்கு இணையாக ஒரு நூல் தமிழில் வேறு எங்காவது இருக்கா? இனிமேலும் வராது, இதற்கு முன்னாடியும் கிடையாது. ஏதோ திருவாசகத்தை பற்றி சொல்லுறதுனால அம்மா ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் திருவாசகத்தினுடைய முழு பாடல்களையும் படிக்கவில்லை அப்படின்னா கூட 51 தலைப்பில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தலைப்பிலேயும் மணிவாசகர் ஒவ்வொரு விதமான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அழுது பாடியிருக்கிறார், புலம்பி பாடியிருக்கிறார், சுவாமியை ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கிறார். அவர் கடவுள்கிட்ட இந்த வண்ணம் அப்படின்னு எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கேட்டுட்டார். யாருக்காக கேட்டார்? நமக்காக கேட்டார். அதை தந்த மணிவாசகரினுடைய சிறப்பு அவ்வளோ உயர்ந்தது. அவர் அமாத்திய பிராமண மரபிலே அவதாரம் செய்தவர். மதுரையிலிருந்து ஒரு 25-27 கிலோமீட்டர் இருக்கும் திருவாத ஊர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருவாத ஊர் என்கின்ற திருத்தலத்திலே அவதாரம் பண்ணினவர். மிக அருமையாக தமிழ் படித்தவர். அந்த தமிழினுடைய பெருமையை தெரிந்து கொண்ட பாண்டிய மன்னர் முதலமைச்சராக அவரை பதவி ஏற்றுக்கொள்ளும்படி ஆள் விட்டு அனுப்பி கேட்டார். அவரை நான் யோசிச்சு சொல்கிறேன்னார். அவரும் யோசித்தார். என்ன யோசித்தார்? நம்ம யோசிக்கிற மாதிரி அவரும் யோசித்தார். இந்த பதவியினால் நமக்கு என்ன லாபம்? என்னடா மாணிக்க வாசகர் ரொம்ப பெரியவர்னாங்க, அவரை நம்மளை மாதிரி யோசிச்சாருங்கிறாங்க, இப்படி தான் யோசித்தார். இந்த பதவி எனக்கு எதுக்கு, இந்த பதவியினால் எனக்கு என்ன லாபம் என யோசித்தார். அவர் 2 லாபம் கண்டுபிடிச்சார். முதலமைச்சராக இருந்தால் 2 லாபம் தான் அவர் கண்டுபிடிச்சது.
ஒன்று, மக்களுக்கு உதவி செய்யலாம். பதவி இல்லாமல் உதவி செய்ய முடியும், ஆனால் உரிமையாக செய்ய முடியாது. பதவி இருந்ததுன்னா உரிமையாக செய்யலாம், அதனால் மக்களுக்கு உதவி செய்யலாம். முதல்ல இது உலகத்துக்கு எனக்கு என்ன லாபம்? தினோ மீனாட்சி சொக்கநாதரை கும்பிடலாம். எப்படி லாபம் யோசிக்கிறார் பாருங்க, நம்ம எப்படி யோசிப்போம், அவர் எப்படி யோசிக்கிறார். தினோ மீனாட்சி சொக்கநாதரையும் கும்பிடலாம். ஏன்னா இவர் இருக்கிறது திருவாதவூர், அங்கேருந்து இவர் கிளம்பி வந்து மீனாட்சி சொக்கநாதரை கும்பிடணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கும்பிடலாம். இதே வேலையாக வச்சுருந்தா நடந்து வந்துட்டு திரும்ப நடந்து போகணும். ஆனால் இங்கேயே நாம் தங்கிவிட்டோமே ஆனால் அன்றாடம் அந்த சுவாமி அம்பாளை நாம் வழிபடலாமே, இதை விட ஒரு பெரிய சிறப்பு இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? சொக்கநாதரை வழிபடுவதற்கு தேவேந்திரனே புறப்பட்டு வருகின்றார். அந்த சுவாமியை அன்றாடம் தான் காண வேண்டும். அகிலத்திற்கே நாயகி அன்னை மீனாட்சி தன்னுடைய அழகிய கண்களாலே இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற கருணை கடாட்சியாக விளங்கக்கூடிய அன்னையை தினமும் காணலாம் என்கின்ற ஆசையினாலே அவர் ஒத்துக்கொண்டார். பதவியை ஏற்றுக்கொள்ளுகின்றார், மக்களுக்கு உதவி செய்கின்றார். ஒரு நாள் மகாராஜா இந்த சேனைகள்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறார். எல்லாம் பார்த்தா குதிரையெல்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் வயசாகி கழட்டு குதிரையெல்லாம் இருக்குது. ஒரு ராஜா யோசிக்கிறார், இந்த குதிரையெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே. முதலமைச்சரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஜானாவிலேருந்து பணத்தை எடுத்துக்கோங்க, துறைமுகம் போய் எவ்வளவு குதிரை வேணுமோ வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டார். கஜானாவிலேருந்து இவ்வளோ எடுத்துன்னு போங்கெல்லாம் சொல்லலை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. இவர் கஜானாவுக்கு போனார், வேணுங்கிற பொருள் எடுத்தார். ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. மதுரையிலேருந்து காரைக்குடி போய், காரைக்குடியிலேருந்து அப்போ ஆவுடையார் கோவில், இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு திருப்பெரும் துறை அப்படின்னு அந்த ஊருக்கு பேர், அறந்தாங்கி தாண்டினோடனே இருக்குது ஆவுடையார் கோவில். அதை தாண்டி போனால் மீமீசல், அதுதான் அப்போ வந்து கடற்கரை கப்பல் வியாபாரம்லாம் வந்து இறங்கக்கூடிய இடம், குதிரை விற்கிற இடம். அந்த இடத்துக்கு போகணும் இவர் போயிட்டுருக்கிறார். இந்த திருப்பெரும் துறை வந்தபோது சிவபெருமான் என்ன பண்ணுறாராமா, இந்த உலகத்துக்கு இந்த திருவாசகம் என்கின்ற தேன் அமுதை இவரை தவிர வேறு யாரை வச்சு நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி இவரை எப்படி ஆட்கொள்ளலாம் அப்படின்னு குருவடிவாக குருந்தமர நிழலின் கீழே வந்து அமர்கின்றார். பொன்னிறமான மேன் சுவாமி அப்படி தக தக தகன்னு ஜொலிக்கிறார். தட்சிணாமூர்த்தி, அவர் வேற யாரும் நினச்சிக்காதீங்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சனகாதி முனிவர்கள்னு பேர். நாலு பேர் பிரம்மா பிள்ளைங்க, ரொம்ப படித்தாங்க. எந்த கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும்னு புரியாமல் போயிடுச்சு. எப்படி இந்த படிக்கும் போது ஒரு தெளிவு இருக்கணும், நிறைய படித்தா குழம்பி போயிடும் சில பேருக்கு. அதாவது அம்மா ஒரு சாம்பார் தான் சொல்லி கொடுப்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் என்னென்ன போடுறியோ எல்லாத்தையும் குக்கரில் பருப்போடு போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு புளியை இப்படி கொதிக்க வச்சு அதில் மிளகா பொடியை போட்டு உப்பை போட்டு தூக்கி இதில் போட்டு தாளிச்சின்னா சாம்பார் ரெடி. இப்படி தான் அவள் 25 வருஷமாக சாம்பார் சாப்பிட்டா. மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார் சொன்னால், எங்கள் வீட்டில் காயை பருப்பில் போட மாட்டோம், நாங்கள் புளி தண்ணியில் தான் போடுவோம், அதனால் இனிமேல் புளி தண்ணியில் போடுவோம்னா. பக்கத்து வீட்டம்மா ஒன்று சொன்னால், ஏற்ற வீட்டுக்காரம்மா சொன்னால், ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. இவர் பார்த்தாரு, இந்தம்மா இப்போ எப்படி சாம்பார் வைக்கிறதுனே அவளுக்கு மறந்து போச்சு. தினம் புதுசு புதுசாக வைக்கிறார். வீட்டுக்காரர் கேட்குறார், என்னடி சாம்பார் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இல்லை, அவங்க சொன்ன மாதிரி வச்சேன், இவங்க சொன்ன மாதிரி வச்சேன், அந்த அம்மா நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன்னு இருக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்கிறேன். அவர் வைத்தார் தலையெழுத்து, எங்கள் அம்மா ஒரே சாம்பாரை 25 வருஷமாக நாக்குக்கு ருசியாக தான் வச்சு கொடுத்தா, நீயும் தினம் ஒன்று வைக்கிற, ஆனால் ஒன்றும் விளங்கலைன்னு. இந்த ஒன்று உருப்படியாக தெரிஞ்சால் அந்த ஒன்றையே வச்சு ஒழுங்காக ஓட்டணும். இங்கேயும் தெரிஞ்சா அங்கேயும் தெரிஞ்சேன்னா தெரிஞ்சிக்கிற விதத்தை சரியாக தெரிஞ்சுக்கணும். எந்த காயை புளியில் போடணும், எந்த காய் புளி போடக்கூடாது, எந்த காயை பருப்பில் போடணும், கணக்கு இருக்குது இல்லை. வெண்டைக்காயை கொண்டு போய் முன்னாடியே போட்டு வேக வச்சா சாம்பார் எப்படி இருக்கும், குழ குழன்னு இருக்கும். முருங்கக்காயை இறக்கும் போது போட்டால் சாம்பார் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அறிவு வேணும், படிக்கிறது பெருசு இல்லை. நான் அந்த புத்தகம் படித்தேன், நான் இந்த புத்தகம் படித்தேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ஒன்றுலையும் தெளிவில்லாமல் படித்து என்ன பண்ணுறது, என்னவோ படித்தாங்க ஆனால் மன அமைதி கிடைக்கல. எங்கே போகிறது, மன அமைதி வேணும், மன அமைதி வேணும், மன அமைதி வேணும்னு தேடி தேடி பார்த்தாங்க, எங்கேயும் வழி இல்லை. கடைசியாக கை லாஸ், நேராக சிவபெருமான்கிட்ட போய் நின்னாங்க. சுவாமி எங்கே இருக்கிறாரு,
தென்முகம் நோக்கி தட்சிணாமூர்த்தியாக சாந்த ரூபமாக ஆலமரத்து கீழே, அவருக்கு பேரே ஆலமர் கடவுள்னு தான் அவருக்கு பேர், அப்படியே சாந்த ஸ்வரூபமாக உட்கார்ந்துருக்கிறார். பீடத்தில் இல்லை, கைலாதிபதி பீடத்தில் அவர் இல்லை, இங்கே இருக்கிறார். தென்முகம் நோக்கி அமர்ந்திருக்கிறார். வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை. மரணத்தை நோக்கி வருகிற மனிதர்களே, என்னை நோக்கி நீங்கள் வந்தால் உங்களை நோக்கி நான் வருவேன். மரணம் நெருங்குவதற்கு முன்பு உபதேசம் பெற்று மனிதனாக வாழுங்கள் என சொல்லுவதற்காக சுவாமி தென்முக நாயகராக அமர்ந்திருக்கிறார். இந்த நாலு பேரும் போய் சாமிகிட்ட நின்னாங்க. அவரை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு உள்ளமெல்லாம் உருகுது, கண்ணீர் பெருகுது, அழுது புலம்பி ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், எல்லாத்தையும் மறந்து பெருமானை போற்றி போற்றி போற்றின்னு போட்டுறாங்க. சிவபெருமானே தனது மோகன குரல்ல கேட்டார், குழந்தைகளே வாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். சுவாமி கார்த்திகை மாதம் பிரயாணிகள் கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க. நடு கடலில் கப்பல் போய் கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு அமாவாசை இரவு, திடீரென புயல் வீச தொடங்கியது. அப்போது கப்பலில் உள்ளவர்களுடைய மனம் எப்படி அமைதியின்றி தவிக்குமோ அப்படி எங்களுடைய மனம் அமைதியின்றி நிலை குலந்து தவித்து கொண்டிருக்கிறது சுவாமி, எங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு கேட்டேன். மன அமைதியை ஏற்படுத்தி தரணும்னா எப்படி சொல்ல முடியும், வாங்க நான் உங்களுக்கெல்லாம் மன அமைதியை சொல்லித்தரேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, மன அமைதி என்றால் என்னன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் மன அமைதி எப்படி வரும்? அப்போ சிவபெருமான் சொன்னார், மன அமைதி என்பதை இப்படி வாக்கினாலெல்லாம் போதிக்க முடியாது, சும்மா இருப்பதே அதுவாகும்னர். அப்போ அவங்களுக்கு அதுவும் புரியல, சும்மா இருக்கிறதுனா எப்படின்னர். சுவாமி ஒன்றும் பண்ணலை, இப்படி சின்முத்திரை காட்டினர். தட்சிணாமூர்த்தி கையில் வச்சிருக்கிறார் பாருங்க, இப்படி சின்முத்திரை. நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா மறந்துட்டீங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுமா, ஏதோ சொன்னாப்பில்ல, இன்னொருக்கா சொன்னீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். நம்ம கை பாருங்கள், சாதாரணமாக அப்படி தான் இருக்கும், இயற்கையாக நமது கையினுடைய அமைப்பு இது தான். நாலு விரல் ஒரு பக்கம் இருக்கும், கட்ட விரல் தனியாக இருக்கும், இது சேராது. நீங்களாம் சேர்க்கணும் இந்த விரலை, இல்லைன்னா இது சேராது. இயற்கையாகவே இது தனித்திருக்கிறது தான் இதனுடைய இயல்பே. மற்ற விரல்களோடு சேராது தனித்திருக்கிற இந்த விரலுக்கு பதின்னு பேர், அதாவது இறைவன். இது சைவ சித்தாந்த வகுப்பு, நான் என்னுடைய திருவாசக மாணவர்களுக்கு முதல்ல எடுக்கிற வகுப்பே அதுதான். அதில் முதல்ல நமக்கு சைவ சித்தாந்த பாடம் அதுதான் கற்றுக் கொடுக்குது. இது பதி, இறைவன் தனியாக இருப்பார். இதுதான் நம்ம, நம்ம எல்லாரையும் குறிப்பதனால் தான் இந்த விரலுக்கு பேரே என்னென்னா ஆள்காட்டி விரல். ஆளை சுட்டுவதனால் இதற்கு ஆட்காட்டி விரல். நம்ம சொல்லுவோம், அதோ நிகராக இருப்பாருங்க, இந்த இதோ நிகராக இருப்பாருங்க, இந்த விரல் வராது, இதுதான் வரும். இதுதான் நம்மை குறிக்கின்ற விரல். இது பசு, பசுன்னா ஆன்மா. இங்கே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க, இந்த மூணு பேர் யாருன்னா மிக உத்தமர்கள். இந்த நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குது பாருங்க, அதுதான் ஆணவ மலம். மனுஷனுக்கு ஏன் சீக்கிரமாக மானா காணா வருது தெரியுமா, பக்கத்துலேயே இருக்கிறதுனால. நாலு பேர் அண்ணா உங்களை மாதிரி உண்டா அப்படின்னா போதும், மண்டை மேலே ஏறி உட்காந்துக்கும். இந்த தெருவிலே நீ தாண்டி அழகு அப்படின்னா அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. உன்ன மாதிரி காப்பி போட உலகத்திலே ஆள் இல்லை, சொல்லி பாருங்க, அன்னையிலேருந்து காப்பியே விளங்காது. மண்டையில் கணம் ஏறுச்சின்னா வாழ்க்கை அதோடு முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அது யாராக வேணால் இருக்கலாம், எந்த துறையாக வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எழுதியே வச்சுக்கோங்க. ஆணவம் இல்லாத வரைக்கும் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். அது நமக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு காரணம் இப்படி பக்கத்திலே இருக்குது பாருங்க, அதுதான் ஆணவ மலம். இந்த விரல்லையே ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாமல் இந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுன்னு வாங்கல்ல, அது பண்ணுறது இந்த விரல் தான். இந்த விரலால் என்ன பிரயோஜனம், பல்லு கூட தேய்க்க முடியாது. எல்லாம் போனால் இதுவும் போகும், எல்லாம் வந்தால் இதுவும் வரும். இதுக்குன்னு தனிப்பட்ட செயல்பாடே கிடையாது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆணவம் வந்தான்னு காட்டுறதுக்கு தான் இந்த விரல். இது ஆணவ மலம், நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சௌக்கியமாக இருப்போம் நம்ம, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இந்த பக்கத்தில் இன்னொரு ஆள் நிற்கிது பாருங்கள், அதுதான் கண்ம மலம். பிறவி வருவதற்கு காரணம் கண்மம். கண்மம்னா என்னம்மா, நீங்கள் சைவ சித்தாந்தம்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாதுன்னார். நான் சைவ சித்தாந்தம் சொல்ல, நான் எளிமையாக சொல்கிறேன். கண்மம்னா ஆசை, பிறவி வருவதற்கு காரணம் என்னன்னா ஆசை. எங்களுக்கு ஒன்றும் அப்படி பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுமா, நாங்கள் என்ன முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அவர் தம்பி ஆகணும்னா நாங்கள் ஆசைப்பட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை, நாங்கள் எதுக்கு அந்த ஆசைப்படுறோன்னார். ஆசை அதுதான் ஆசைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த செகப்
கருப்பு கலர்ல பச்சை பார்டர் போட்டு பக்கத்து வீட்டில் ஒரு துணி காஞ்சுது, அதே மாதிரி ஒரு புடவை எடுக்கணும் ஆசை தானே. முந்தானால் பார்த்தேன் அந்த கடை தெருவில் ஒரு அட்டிகை போட்டிருந்தான், அதே மாதிரி ஒன்று ஒரிஜினல் இல்லைன்னா டூப்ளிகேட்லேயாவது எடுக்கணும் ஆசை தானே. எல்லாம் ஆசை. இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஆசை இருக்கு, பேனா எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க, வரிசையாக எல்லாத்தையும் எழுதுங்க, எத்தனை ஆசை இருக்குது அப்படின்னு வள்ளுவர் எழுதினார். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அடுத்த வினாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, ஆனா ஆசை மட்டும் எவ்வளோ இருக்குதா, கோடி 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 ஆசைகள் இருக்கிறது அப்படிங்கிற. அடுத்த வினாடி நடப்பது தெரியாத நமக்கு இத்தனை கோடி ஆசை என்னத்துக்கு, அதுவும் ஒன்றும் இல்லை, கோடி பல கோடி. அவருக்கு எத்தனை கோடின்னு தெரியல, அப்புறம் நம்மளுக்கு எங்கேருந்து தெரிய போகுது. அதனால தான் சொன்னார், இத்தனை கோடி 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 ஆசைப்படுகிற நாம ஆசைக்குன்னே ஒரு விரலை கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு பேரும் வச்சு அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன போடுறோம், மோதிர விரல், தங்கமா எங்கிட்ட கொண்டா, வைரமா எங்கிட்ட கொண்டா, பவழமா கொண்டா, அட ஒரு பித்தளையாவது கொடுப்பா, எதையாவது ஒன்று மாட்டி வச்சுக்குவோம் மோதிரம் போகிறதுக்குன்னே ஒரு விரலை கண்டுபிடித்து அதற்கு மோதிர விரல் அப்படின்னு பெயர் வைத்த மிக நல்லவர்கள் நம்ம தான். அப்போ இதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அந்த ஆசை தீர்ற வரைக்கும் பிறவி தீருமா, தீரார். அப்போ இது ஆசை கண்மம். இந்த கட்ட கடைசியில் ஒன்று இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம் ஆனால் இதை ஒண்டி ஒன்றும் பண்ண முடியாது. 6 உயர பொம்பளைய கட்டி இழுத்துக்கிட்டு வர்றதே இதுதான், இந்த வினைய ஆரம்பித்ததே இதுதான். கல்யாணத்தில் முத முத கோர்த்து விட்டாங்க, அதோட பல பேர் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுதான் இழுத்துன்னு வருது, ஏன்னா இதுதான் மாயா, இதுக்கு பேர் தான் மாயை. இது என்ன, கணவன் என்ற மாயை, நான் மனைவி என்ற மாயையை பற்றி உலக மாயையை போக்க அக்னி சாட்சியாக நாங்கள் சத்திய பிரமாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி பிடிச்சிக்கிட்டு சுத்தணும். இதுதான் மாயை, எல்லாத்தையும் நம்ப வைக்குது இல்லை, பணம் பதவி புகழ் எல்லாம் மாயை, தெரியும் ஆனால் தெரியாது. இது வருமா அப்படின்னா வரும், ஆனால் வராது. எல்லாம் தெரிஞ்சுது, எல்லாம் போய் நம்ம நினைக்கிறோம் நம்ம இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன, நீங்கள் ஒன்றுமே முடிவே பண்ணாதீங்க, யார் இல்லைனாலும் எல்லாம் அதது வேலையை அதது பார்க்கும். வாழ்க்கையின் நிதர்சனத்தை பலரும் உணர்வதே கிடையாது. நான் தான் எல்லாம், நான் இல்லைன்னா நடக்காது, நான் இல்லைன்னா நடக்காது, நான் இல்லைன்னா நடக்காது, நான் இல்லைன்னா நடக்காது, அதது நடக்க வேண்டியது சரியாக நடக்கும். மாயை, ஆணவம், கண்மம், மாய, இந்த மூணு பேரோட நாங்கள் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்கும்ல, இப்படி இருந்தால் மன அமைதி எப்படி கிடைக்கும். அதனால தான் என்ன சொன்னார் சிவபெருமான், நீ முதல் இங்கே சேராத, இப்படி வெளியே வா, நான் ரொம்ப நாளாக தனியாகவே உட்காந்துருக்குறேன், நம்ம பக்கம் ஆளே இல்லை, நீ இப்படி வந்து என் கூட சேர்ந்துட்டீனா மன அமைதி உன்னை தேடி தானாக வரும் அப்படிங்கிறத காட்டுவது தான் சின்முத்திரை. இதை சுவாமி இப்படி காட்டினர், இப்படி காட்டுற நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க தியானத்தில் உட்கார்ந்தாங்க. அந்த ரூபம் தான் தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தி தான் குருவாய் ஆலமர் கடவுளாக உட்கார்ந்துருக்கிறார். இப்படி போன மாணிக்க வாசகரை கூப்பிட்டார், கூப்பிட்டு வலிய சொன்னார், எனக்கு சிஷ்யனாக இருன்னார். அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுற, உபதேசம் பண்ணுகிற வரைக்கும் இவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார், வாத ஊரானாக வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் யாராக மாறினார்னு அவருக்கே தெரியாது. சிவபெருமான் மீது பித்தாகி திரிந்தாரா மாணிக்கவாசகர் எழுதுறார், என்னை பிச்சேற்றி ஆட்கொண்ட பெருமான், என்ன அவனை பார்த்து கரங்க வச்சிட்டான், அவன் அழகில் என்னை மயங்க வைத்தான், அவன் அழகிய ஆடை உடுத்தி கொண்டு அழகாக தன்னை என் முன்னே வந்து நிறுத்தி என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டு தனக்கு அடிமையாக்கி அவரை விட்டு போகாத வண்ணமாக என்னை காத்து கொண்டார். அது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, அப்படி ஈர்த்து ஆட்கொண்ட பிறகு அவருக்கு பல அற்புதமான ஞான தத்துவங்கள் எல்லாம் உணரப்பெற்று திருவாசகத்தை
எழுத வேண்டும் என தீர்மானித்த போது இறைவனே ஒரு அடியார் உருவமாக வந்து மாணிக்கவாசகருக்கு எழுதி கொடுக்கின்றார். அதை அவரே எழுதுகின்றார். முதலாவதாக சிவபுராணம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் துவங்குகின்றார். நமச்சிவாய வாழ்க. எந்த நூலும் பஞ்சாட்சர மந்திரத்தோடு துவங்கியது கிடையாது. பஞ்சாட்சர மந்திரமே முதல் வார்த்தையாக கொண்டு துவங்கிய நூல் திருவாசகம்தான். முதல் வார்த்தையே சொன்னார், நமச்சிவாய வாழ்க. எடுத்தோன்னே சிவமே நீ வாழ்ந்து கொண்டார். ஏ, இவர் போய் சிவனை வாழ்த்துறதா? சிவனை வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம நினைக்கிறோம்ல, இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, வாழ்த்துவதற்கு வயது இல்லை, ஆகவே நான் வணங்கிக் கொள்கிறேன். அதெல்லாம் சும்மா. வாழ்த்துறதுக்கெல்லாம் வயசு தேவையில்லை. வாழ்த்துறதுக்கு என்ன தேவை? உண்மையான அன்பு தேவை. நல்ல மனசு இருந்தால் போதும், யாரை யார் வேணால் வாழ்த்தலாம். 6 வயசு குழந்தை கூட 60 வயசு பெரியவரை வாழ்த்தலாம். தாத்தா நீ வாழுங்க, நல்லா வாழுங்க தாத்தான்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம என்ன வயசில் பெரியவங்க தானே வாழ்த்தணும், சின்னவங்க வாழ்த்தக்கூடாது? ஞானத்துக்கு வயசு கிடையாது, வாழ்த்துக்கும் வயசு கிடையாது. சிவபெருமானை ஏன் வாழ்த்தணும்? மாணிக்கவாசகர் எடுத்த உடனே அதை சும்மாவா எழுதுவார். இப்போ நான் ஒருத்தரை வாழ்த்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யாரை வாழ்த்தணும்? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்தணும். எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுது, எல்லாரையும் வாழ்த்துவோம். நான் எத்தனை வருஷம் வாழ்த்தணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பேர், அதுக்கப்புறமா ஊர், அதுக்கப்புறம் மரம், அதுக்கப்புறமா செடி, அதுக்கப்புறமா கொடி, அதுக்கப்புறமா ஜந்து. நான் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாழ்த்து முடிக்கிற வரைக்கும் வயசு இருக்குமா? வாய்ப்பில்லை. மாணிக்கவாசகர் யோசிச்சார், வாழ்த்தணும், எல்லாரையும் வாழ்த்தணும். யாருக்குள் எல்லாம் அடக்கம்னு பார்த்தார். சிவத்துக்குள் அனைத்தும் அடக்கம். சிவத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அனைத்து வர்ணமும் இருக்குது, அனைத்து மனித ரூபமும் இருக்குது, அனைத்து மிருக ரூபமும் இருக்குது, அனைத்து பூச்சி வர்க்கமும் இருக்குது. அவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லை. மரம், செடி, கொடி எல்லாம் அவர் உள்ளே இருந்து வெளியே வந்தது பார்த்தார். இதை வாழ்த்தினா எல்லாத்தையும் வாழ்த்தின பலன் கிடைக்குமே, எல்லாருக்கும் அந்த வாழ்த்து போயிடுமே. அதனால் அவர் சொன்னார், நமச்சிவாய வாழ்க. இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற அந்த நாமா நாம் உச்சரிப்பதற்குரிய நாமம். சிவைய நம, நமச்சிவைய, இந்த ரெண்டு நாமாவும் வாழ்க்கையில் நம்ம மறக்கவே கூடாத நாமா. எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் உள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரெண்டுத்துக்கும் என்னம்மா வித்தியாசம்? நான் என்னோடய யூடியூப் சேனலில் என்ன வித்தியாசம்னு போட்டிருக்கிறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கதை, நான் அதை சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னேன்னா நான் எங்கே திருவாசகத்துக்கு போகிறது? நமச்சிவாய சிவாய நம, ரெண்டு சிவாய நம என்று சிந்தித்திருந்தேன். நீங்கள் இந்த ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கோங்க, சிவாய நம சிந்திப்பதற்குரிய நாமா, நமச்சிவாய சொல்லுவதற்குரிய நாமா, அவ்வளோதான். நீங்கள் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணணுன்னா சிவாய நம, வாய்விட்டு சொல்லணும்னா நமச்சிவாய. அதை மாணிக்கவாசகர் முதல்ல எழுதிட்டார், நமச்சிவாயவை சத்தமாக சொல்லு, சிவாய நமவை மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. அது சிந்திப்பதற்குரியது, இது சொல்லுவதற்குரியது. அதனால் சொன்னார், நமச்சிவாய வாழ்க. அது எங்கே இருக்குது? திருவடியில் தானே கிடச்சிது. ஏன்னா அவருக்கு ஞானமே அங்கே தான் கொடுத்தாராம், சுவாமி காலில் தான் கொடுத்தாராம். அதனால் சொன்னார், நாதன் தாழ்வாழ்க. அவர் என்னை எப்போ காப்பாற்றுறார்? நாம் நினைக்கிறோம் எப்போதும் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறோம், நம்ம 4 பேரை காப்பாற்றிக்கிறோம். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு? சாப்பிடும்போது பொறையேறிடுச்சு, ஒரே குழம்பு குழல் தான் உள்ளே வச்சுருக்கிறார். சுவாமி ரொம்பலாம் உள்ளே வைக்க இடம் இல்லை, ஏன்னா அடிக்கடி எல்லாத்துக்கும் ஸ்டெப்னி வைக்க முடியாது. கிட்னிக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப்னி வச்சுருக்கிறார், ஏன்னா அடிக்கடி இந்த மனுஷங்க இதை வீணாகிடுவாங்க, அதனால் இது கொஞ்சம் உள்ளே ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் சுவாமி என்ன பண்ணார், இந்த உணவு குழல் ஒன்று தான், மூச்சு குழல் அப்படியே தான் போகுது. இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் நிதானித்து சாப்பிட்ணும். சில பேருக்கு என்ன அவசரமோ தெரியல, இப்படி உள்ளே தள்ளும்போது அந்த குழல்ல இது கொஞ்சம் போய் அப்படி மாட்டிக்கிச்சுன்னா பொறையேறிடும். அதை உங்களால் காப்பாற்ற முடியுதா? முடியல. நம்ம உடம்பு தான், நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுருக்குறோம். 50 வயசு வரைக்கும் ப்ரெஷர் வராமல் வச்சுக்க முடியுதா? சுகர் வராமல் வச்சுக்க முடியுதா? முடியல. ஏன் உடம்பையே என்னால் காப்பாற்றிக்க முடியாத போது நான் யாரை போய் நான் காப்பாற்ற போகிறேன்? நான் என்னமோ அவங்கள காப்பாற்றினேன்னா இவங்கள என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல. எந்த வயசில் எனக்கு என்ன வரும், நான் எப்படி மாறுவேன், எப்படி இருப்பேன், என்ன நடக்கும்,
எதுவும் தெரியாது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆள் காப்பாத்திட்டு இருக்கிறாரா நீ தூங்குனா தூங்க வச்சு எந்திரிச்சா எந்திரிக்க வச்சு நிற்கும் போதும் நடக்கும் போதும் பிரயாணம் பண்ணும் போதும் எல்லா நேரத்திலும் ஒருத்தன் நிழலெனவே என் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த இமைக்கிற நேரம் கூட அவர் என்னை மறந்ததில்லை நிறைய பேர் கேட்பாங்க நம்ம சமயத்தில் ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரணும் கண்டிப்பாக திங்கக்கிழமை சாமி கும்பிடணும் இதெல்லாம் நமக்கு சொல்லாது விட்டுட்டாங்க மற்ற சமயங்களைப் போல் நம்முடைய சமயத்திலே இதை அப்படி ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருந்தால் நம்ம சமயம் சிறப்பாக இருந்திருக்குமே இந்த சமயம் ஆன்ம சுதந்திரத்தை கற்றுத்தர வந்த சமயம் இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது இதில் நிர்பந்தங்களே கிடையாது நீங்கள் என்றைக்கு கடவுளை கும்பிட லிஸ்ட் இருக்குதா கிடையாது லிஸ்ட்டை நம்மளாக போட்டுக்கிட்டோம் கிழமையை பிரித்தது நம்ம இந்த கிழமைக்கு இந்த கடவுளை கும்பிடுன்னு நமக்கு சொல்லியே கொடுக்கல எல்லா நாளும் எல்லா சாமியும் கும்பிடு எப்போ கும்பிடணும் எத்தனை மணிக்கு கும்பிடணும் எந்த நேரத்தில் கும்பிடணும் மாணிக்க வாசகர் ஒரே வார்த்தையில் தான் சொன்னார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நீ எப்போ நினைக்கணும்னு உனக்கு சொல்லலை ஏன் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்த ஒரே சமயம் என்னுடைய சமயம் மட்டும்தான் வேற எந்த சமயமும் சொல்லி கொடுக்கல நீ மறந்தா தானடா நினைக்கிறதுக்கு நீ ஏன் மறக்கிற மூச்சை உள்ள இழுக்கும் போது வெளியில விடுறது அவன் கருணை நீ நினைச்சுக்கிட்டே இரு அதனால்தான் சொன்னார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோ கழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க சிவபெருமான் தான் யோகிகளின் முதல் தலைவன் என்பதை பதிவு செய்தவர் மணிவாசகர் சொல்றார் யாரெல்லாம் மானுட பிறவியாக பிறந்தார்களோ அவர்கள் சரணடைய வேண்டிய தெய்வமே சிவம்தான் நீங்க சிவத்தை தவிர எந்த தெய்வமும் இந்த சக்தியை ஏற்றி உங்களை கடைதேற்ற இயலாது நீ அவரை பிடிச்சால் ஒழிய பிறவி நோய் என்பது தீரவே தீராது அதை திரும்ப திரும்ப இந்த மாணிக்கவாசகர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் கோ கழி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமங்கள் எத்தனையோ அத்தனையும் எங்கிருந்து பிறந்ததுன்னா அவர்கிட்ட இருந்து தான் பிறந்தது ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அவன் ஏகன் அநேகன் இறைவனாய் திகழ்ந்து நம்மை காக்கும் கடவுள் வாழ்க 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 என வாழ்த்தி கொண்டே வந்தவர் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்து எல்லாத்தையுமே வெல்க வெல்க வெல்கன்னு எழுதுகிறார் கோகழியாண்ட குறிமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பறிக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க இவ்வளோ நேரம் வெல்கன்னாரா சரி இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறது போற்றுவதை தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சிறார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்ப மருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இதான் ரொம்ப அழகா எழுதுறார் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி எனக்கு என்ன தகுதி இருக்குது அந்த திருவடி பக்கத்துல வர்றதுக்காக எனக்கு தகுதி இருக்குதா இல்லையே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவர் சிந்தை மகிழ இந்த சிவபுராணத்தை நான் உங்களுக்கு உரைக்கின்றேன் இதை நீங்க படிச்சா உங்கள் சிந்தை மகிழும் முந்தை வினை ஓய வேண்டுமென்றால் இதை படியுங்கள் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்து என்னுதற்கு எட்டார் எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என்னில் எல்லையிலா நின் பெருஞ்சி நான் யாரு பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் எனக்கு என்ன தகுதி இருக்குது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரருமாகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அவர் சொல்றார் இனிமே எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் இல்லை சுவாமி இவ்வளவும் எடுத்து இழைத்து கஷ்டப்படுறேன் சில பேர் கேட்பாங்க எப்படிப்பா இருக்கிறேன் முடியல நான்
ரொம்ப இழைத்து போய்விட்டேன், என்னால் தாங்கவே முடியலைன்னு. மாணிக்க வாசகர் பல இடத்துல அந்த மாதிரி எழுதுற, என்னால் தாழவே முடியல சுவாமி, நான் இழைச்சி போயிட்டேன். எத்தனை ஜென்மா எடுக்கிறது, பேயா நாயா நரியா, ஒன்னொன்னா எடுத்து பார்த்தேன், எதிலுமே எனக்கு உன் திருவடியை பிடிக்கிற வாய்ப்பு இல்லை, இப்போதான் கிடைச்சு. அதுலேயும் அவர் ரொம்ப உருகி சொல்கிறார், இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டேன், இன்று இனிமே எனக்கு ஜென்மா கிடையாது, வீடுற்றேன். அதை எங்கேயுமே அவர் ஒரு சந்தேகமாகவே எழுத மாட்டார், தீர்க்கமாக எழுதுவார். இவ்வளோ நாள் இழைச்சல்ல, இப்போ சந்தேகமே இல்லாமல் சொல்கிறேன் பார், வீடுற்றேன். ஏன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நீ நின்றதனால், நீ யாரு மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், வெய்யாய் தனியாய் இயமானனா விமலா பொய்யாயனவெல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர், எஞ்ஞான்றும் இல்லாத இன்பப் பெருமான், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்க வந்த நல்ல பெருமான் நீ, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவு அறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கரிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடனை கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. இவ்வளோலாம் நாங்கள் ஏன் உன்னை கும்பிட்றோம், உன்னே ஒன்று நீ செய்யணும், பிறந்த பிறப்பை அறுக்கும் எங்கள் பெருமான். மணிவாசகர் கேட்குறார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த பிறப்பை அறுத்து விட்டுடு, இந்த நூல் மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிது, இதை நீ அறுத்துட்டேன்னா நான் சந்தோஷமாக நான் பறந்துடுவேன், நான் உங்கூட நான் வந்துடுவேன். அதான் சொன்னார், பிறந்த பிறப்பை அறுக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்தர் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வெல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்சால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவெடுக்கும் மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்ளம் உருகி. இப்படிதான் நம்ம சாமி கும்பிட்றோமா? அவர் சொன்னாரு, கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்ளம் உருகி. சரி, இவ்வளோதான் உருகிருச்சே, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு அடுத்த வரியிலே எழுதினார், நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. என்ன அழகான வரி பாருங்க, எனக்கு எந்த நல்லதும் தெரியாது, ஒன்றுமே தெரியாத எனக்கு நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி. அவர் என்ன பண்ணாரான், நீழ்கழல்கள் காட்டி. இந்த சிவபுராணத்தின் உயிரோட்டமான பகுதி அது. அவர் சொன்னார், நீழ்கழல்கள் காட்டி, இது எவ்வளோ பெரிய கழல் தெரியுமா, இதைத்தானே தேடிட்டு போனார் நாராயணர். அவருக்கு காட்டாத திருவடி, அவருக்கு காட்டாத அந்த திருவடியை எனக்கு காட்டினியே, நீழ் திருவடியை காட்டுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி, எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே, நாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு. ஒரு நாயை விட கேவலமாக என்னுடைய பிராணனை வீணாக்கி கொண்டிருக்கிற எனக்கு தாயில் சிறந்த தயாவானனாய் நீ கருணை காட்டு. தாயை விட உயர்ந்த தெய்வம் உலகத்தில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் மாணிக்க வாசகர் உண்டுன்னர். தாயினும் சிறந்த தெய்வம் உண்டு, அது யார்னார், பரமசிவன்னர். ஏன் தாயிலும் உயர்ந்த தெய்வம், என்னைக்காவது ஒரு நாள் தாய் சலித்து கொள்வாளாம், சே எத்தனை தரடா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு, ஆனால் எத்தனை பிறவி எடுத்தாலும் எம் பெருமான் சலித்து கொள்ளாமல் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறாரே. அதனால் சொல்றார், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன், அவன் மாசற்ற ஜோதியன் மலர்ந்த மலர்ச்சுடரன் தேசன் தேனார் அமுதன் சிவபுரத்தில் உறைபவன் என் உள்ளத்தில் நிறைந்தவன். நான் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், ஒன்றும் தெரியாமல் இருந்த என்னை தெரிய வைத்த வித்தகன் அவன். அதனால்தான் சொன்ன, தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பச்சு அறுத்தும் பாரிக்கும் ஆரியனே நேச அருட்புரிந்த நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. என்னை என்ன பண்ணின நிறைவா சொல்றார், நீராய் உருக்கி அப்படியே என்ன அப்படியே இந்த கல்லை உருக்கி அப்படியே தண்ணியா மாத்திட்ட. இப்போ எனக்கு எதை பார்த்தாலும் சிவமாவே தெரியுது, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே.
பெருமான் கிட்ட பல இடங்களில் மாணிக்க வாசகர் கதறி அழுது பாடி இருந்தாலும் இந்த சிவபுராணத்தில் முழு திருவாசகத்தினுடைய தாத்பரியத்தையும் ஒரே பகுதியில் அவர் சொன்னார்னா அது சிவபுராணம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் வெற்றியை பெற்றுத்தருகின்ற வாசகம் திருவாசகம். நீங்கள் திருவாசகத்தில் முழுக்க படிக்க முடியலன்னா கூட சிவபுராணம் மனப்பாடம் பண்ணுங்க. சிவபுராணத்தில் இந்த 95 வரி, இந்த 95 வரியை நீங்கள் உள்ளம் உருகி படிங்க. நீங்கள் கூப்பிட்டா சிவன் என்னன்னு கேட்பார். என்னம்மா நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்வீங்களா? நான் சத்தியம் பண்ணி சொல்வேன், அவ்வளவு உறுதியாக சுவாமி அந்த பிரச்சனையை சரி பண்ணி நம்மளை வாழ்க்கையில் காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த மந்திரம் சிவபுராணம். 51 பகுதியை எங்களால் படிக்க முடியல, மனப்பாடம் பண்ண முடியல, அச்சோபதிகம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன அருமையாக எழுதியிருக்கிறார் தெரியுமா? என்ன அற்புதமாக பாடியிருக்கிறார். உருகாதவனையும் உருக வைக்கின்ற வாசகங்கள் அதெல்லாம். புலம்பல் பகுதி எழுதியிருக்கிறார், என்ன அழகாக எழுதியிருக்கிறார் தெரியுமா சுவாமி? அத்தனை அற்புதம் திருவாசகம். திருவாசகத்தை பற்றி வருஷ கணக்கில் சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. அவ்வளவும் என்னால் முடியல சிவபுராணம் படி. உங்கள் அனைவரையும் இதே மேடையில் தியாகேஸ்வரனுடைய அருளோடு சந்திப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறிமுகம் வாழ்க, வெட்பை குறிசில் தனிவேல் வாழ்க, குக்கடம் வாழ்க, செவ்வேளேரியமங்கை வாழ்க, யானதன் அணங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.